ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, தமிழக அரசு NCC துறையிலேருந்து பார்த்திங்கன்னா நிரந்தர வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா குரூப் சி மற்றும் குரூப் டி போஸ்ட்டு தான். இந்த வேலைவாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கட்டணம் கிடையாது, தேர்வு கிடையாது, நேர்முக தேர்வு வச்சு நேரடி படி நியமனம் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தரமான தமிழக அரசு வேலை தான். இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,900 50,400 வரையும் தராங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழகத்தில் இருக்க 38 மாவட்டத்தில் இருக்க ஆண்கள் பெண்கள் இரு பாலர்களுமே விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இந்த ஜாப்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசின் நேஷனல் கேடர் காப்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு, NCCன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனன்ட் ஜாப் தான். என்ன பதவிகளுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்கன்னா, ஸ்டோர் அட்டெண்டன்ட், குரூப் சி போஸ்ட்டு. எதற்கு கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஜென்ரல் சபார்டினேட் சர்வீஸ்க்கு கீழே வருது. ஒரு காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு காலி பணியிடத்தையும் பார்த்தீங்கன்னா பொதுப்பிரிவினருக்கு தான் ஒதுக்கியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் விண்ணப்பிக்கலாம், அல்லது தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம், அல்லது காது கேட்காதவங்களா இருந்தால் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஒரு காலி பணியிடம் SEAவுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு என்னென்னலாம் ஃபில் பண்ணணுமோ ஃபில் பண்ணிட்டு, எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைக்கணுமோ இணைச்சி பார்த்தீங்கன்னா, கீழே கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு 31/8/2021 போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. நண்பா, அந்த பிரஸ் நோட்டிபிகேஷன்ல இருக்க லிங்கை கூகுள் க்ரோம்ல சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு PDF டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த PDFல பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்டிங்கை பற்றினா தகுதிகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஸ்டோர் அட்டெண்டன்ட் அப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பதவிகளுக்கான தகுதிகள் தான் பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வயது வரம்பு பார்த்தீங்கன்னா SC SCA ST பார்த்தீங்கன்னா 18 35 இருக்கணும். MBC BC BCMக்கு பார்த்தீங்கன்னா 18 32 இருக்கணும். பொதுப்பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 18 30 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சம்பளம் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் அட்டெண்டன்ட்க்கு 15,900 50,400 வரையும் தராங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு 15,700 50,000 வரையும் தராங்க. அப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதிகள் பார்த்தீங்கன்னா, இரண்டு பதவிகளுக்குமே நீங்கள் 8 தேர்ச்சி பெற்றுன்னு தான் விண்ணப்பிக்கலாம். ஸோ அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைக்கிறமோ இணைச்சி செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஸ் நோட்டிஃபிகேஷனில் இருக்க அட்ரஸ்க்கு 31/8/2021 போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, உங்களுக்கு இந்த ப்ரெஸ் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.